வணக்கம். இன்றைக்கு நாங்கள் பேரஸுக்கு வந்து ரெண்டாவது நாள் ஒரு கல்யாண வீட்டுக்காக வந்து நாங்கள் இப்போ போக போகிறோம். அங்கே கல்யாண வீட்டில் இருந்து உங்களோட சந்திக்கிறேன். எப்படி நீங்கள் எல்லோரும் சுகமாக இருக்கிறீங்களா, சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஓகே, உங்களை சந்திக்கிறேன். ஓகே ஓகே. நாங்கள் இங்கே கல்யாண மண்டபத்துக்கு வந்துட்டோம். எங்கட புறாம நின்று சத்தம் போட்டுகிட்டே இருக்கிறார். அந்த தான் இருந்தோம். ஓகே, ஸோ இப்போ கோலுக்கு என்டர் பண்ண போகிறோம். வாங்க என்னோட கூட. சத்தம்தான் இன்றைக்கு கல்யாண வீடு. இவா என்னுடைய அருமை மகள். என்னடா என்னோட தான் நடை இருந்து வளர்ந்ததா இலங்கையில். எங்களோட அக்காட பிள்ளை இவா இருக்கிறது கனடாவில். பாருங்க எப்படி பியூட்டி கியூன். எந்த நேரம் என்னோடய இருப்பா. இப்போ நாங்கள் நினைக்கிறோம் 34 வருஷத்துக்கு சந்திக்கிறோம். என்ன பாருங்க எப்படி இருக்கிறாங்க. இவ வந்து எங்கட அக்கா, இலங்கையில கவுண்டனா இருந்தவா. நல்ல அழகா இருப்பா நடுவ பார்க்க எங்களுக்கு ஆசை. இவ வந்து போவா நல்ல ஒரு பியூட்டி குயினா போய் கொண்டிருப்பா. சைக்கிள் நல்லா இருக்கும். நமக்கு ஒரே ஒரு மகன் தான். நல்ல இது எங்களுக்கு நல்ல ஆசையா இருக்குமா பார்க்க. எங்களுக்கு நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கீங்க. சட்டையெல்லாம் தச்சு தருவா நல்ல வடிவான வடிவான சட்டை. இப்போ பார்க்க எனக்கு ஆசையா இருக்குமா. சரியான சந்தோஷமா இருக்கு. என்னக்கா எங்களுக்கு எல்லாம் நீங்க சட்டை வச்சு தந்தனீங்களா. அப்ப நாங்க சர்க்குணக்காண்ட கல்யாண வீட்டுக்கு நான் வந்து இந்த ஃப்ளவர் கேர்ள் அவன் தான். அது அப்ப கிறிஸ்டியன் கல்யாணம் தானே. அப்படி அந்த காலத்துல மறக்கல. ஆனா இப்ப வடிவா இருக்கிறீங்களே. என்ன சொல்றீங்க. நல்ல வடிவா இருக்கு. இது எங்கட அண்ணா விஜயன் அண்ணாண்ட மகள் த ஷர்மினி. நாங்கள் இப்போ கல்யாண வீட்டுக்கு வந்திருக்கிறோம். நல்ல அருமையான பிள்ளை. சின்ன இருக்கையில என்னோட இருப்பினா இப்போ எல்லாரும் வளர்ந்துட்டா இருக்கும் ஆக்கல. விஜயண்ணா ஜோயா நல்லா பாருங்க பவனி அக்கா. ஓகேயா. சரி அத்தையோட பக்கத்தில் சொல்றது. இவையெல்லாம் இந்த மருமக்கள் எல்லாரும் கல்யாணம் கட்டிட்டான். அவா ஜனனி, இவா தர்மி, இவா ஷர்மி. ஷர்மி ஓகே. இந்த இதை பாருங்க பொம்பளை வர்றா பாருங்கோ. எடுங்கம்மா அதில் போய் எடுங்க. கொஞ்சம் கொஞ்சம் அழகாக மகளை எடுக்கல. வீடியோக்கு நிற்க மாட்டோமா எடுப்போம். Thank you.
பின்னாடியா? எல்லாரும் பார்க்குறோம் எத்தனை வருஷத்துக்கு பிறகு நாங்கள் சந்திக்கிறோம். பார்க்க ஆசையாக தான் இருக்கு, எனக்கு கூடவே விருப்பம் இல்லை. ஆ பாருங்க வாடியா, எல்லாரும் எல்லாரும் பாருங்க. ஓகே நில்லுங்க நில்லுங்க, எடுப்பா எடுப்பா எடுத்து போட்டு நில்லுங்க. இது தங்கச்சி ஹஸ்பண்ட், இது இந்த கடைசி தங்கச்சி, செல்ல தங்கச்சி, தங்கச்சி தங்கச்சியோட மகன், அது அடுத்த தங்கச்சி, அடுத்த தங்கச்சி, முதலே காட்டின அண்ணா அந்த மகளை எல்லாரும் வந்திருக்கணும். கல்யாணத்துக்கு வந்திருக்கணும், எல்லாரும் இருக்க விடையில நான் இந்த டக்கன் எடுப்பம் வீடியோ வந்துட்டு நிற்க விட்டுட்டு எடுக்கிறேன். இருங்கோ, தண்ணியை குடிங்கோ, சாப்பிடுங்கோ, ஆறுதலாக இருந்து இப்போ பாரு, நான் தானே குடியேன்னு பாருங்க. ஆண்டவர் ஆசீர்வதித்தார் பிள்ளைய. பாருங்க எங்களோட ஃபேமிலி, இது வந்து எங்களோட அக்காட மகன், அவருக்கு பிள்ளைகள். இவங்க தமிழ் கதைக்க மாட்டாங்க, ஃப்ரெஞ்சு தான் கதைப்பாங்க. எங்கள்கிட்ட தங்கச்சியிட்ட புருஷன், இதுதான் என்னுடைய டார்லிங், என்னை அன்பாக வளர்க்குற ஒரு ஹஸ்பண்ட். ஓகே இன்னும் ஒரு ஆள் விரவணும், அதுவும் அந்த மற்ற தங்கச்சின்ற புருஷன், அதை தான் சொல்கிறேன். அவர் இன்னும் விரையில வந்தால் நல்ல சந்தோஷமாக இருக்கும், அவர் கொஞ்சம் உடல் பலவீனமாக இருக்கிறபடியாக விரையில. ஓகே ஓ சித்தப்பா, என்னம்மா என்னம்மா என்ன கதை இங்கே எப்படி போச்சு? ஓ நல்ல சந்தோஷமாக இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்குது. அவள் என்றைக்கும் உங்களுடைய அன்பு எங்களுக்கு நெடுகளும் வேணும், அதே மாதிரி தான் நாங்களும் நெடுகளும் பிழைத்து விளங்குவோம், பிழைச்சு கொள்வோம். மனிதரின் வாழ்க்கை இதுதான், ஆண்டவர் சார ஆசீர்வாதங்கள் அன்புகள் எல்லாம் எங்களை சூழ்ந்து கொள்ள வேணும், அவ்வளவுதான். உண்மையாக எங்களுக்கு இந்த கல்யாணத்துக்கு வந்ததுலேருந்து எங்களுக்கு நல்ல சந்தோஷம். என்னென்னா எங்களோட உடன்பிறப்புகள் சொந்தங்கள் எல்லாரும் வந்திருக்கிறார்கள், அப்போ அவர்களை காணுங்க, எங்களுக்கு சரியான சந்தோஷமாக இருக்குது. அங்கே கொஞ்சம் குரூப் இருக்குது, அவளும் அங்கே ஷூட்டிங் நடக்குது எல்லாம் பாருங்கள். எல்லோரும் எங்களோட உடன்பிறப்புகள் தான் அங்கே இருக்கணும். வேறு மாதுளா தான் விரையில் கவலையாக போச்சு, மாதுளா வந்தால் சந்தோஷமாக இருக்கும், மாதுளாவுக்கு வேலை. இந்திரன் ஓகே, வணக்கம் அன்புக்கினிய உறவுகளே. ஒரு இனிய பொழுதில் ஒரு தரம் வாய்ந்த ஒரு யூடியூப் சேனலை உருவாக்கி கொண்டு பல தடவைகள் பல விடயங்களை தருகின்ற அம்மா அவர்களை சந்திக்கின்றோம். இந்த சமையல் கலை என்பது மிக முக்கியம். ஏன்டா இங்கே கன பிள்ளைகளுக்கு சமைக்க தெரியாது, ஆனால் அதை எப்படி சமைக்கிறது, என்னென்ன விதத்தில் சமைக்க வேண்டும், எந்த நேரத்தில் என்ன சாப்பாட்டை உண்ண வேண்டும், எத்தனை மணிக்கிடையே சமைச்சு கொடுக்க வேண்டும், எத்தனை மணிக்கிடையே சாப்பிடணும், வேண்டாம் உடம்பும் செமிபாடு அடைகிறதுக்கான நேரம் ஒன்று இருக்கிறது, அதை மிக தெளிவாக தந்து கொண்டிருக்கின்ற சகோதரி அவர்கள் என்ன யூடியூப் தளம் என்று சொல்லிவிடுங்கள். என்னுடைய யூடியூப் வந்து மன்னா ஃப்ரம் ஹெவன் கிச்சன், எல்லாம் பாரம்பரிய உணவுகளை தான் நான் போடுவேன். சும்மா அந்த பிட்சா பேக்கர் அதுகள் செய்கிறதில்லை, எங்களுடைய ஆதி பெற்றார் செய்தது, எங்களோட பேரன் பேத்தி அம்மா அப்பா செய்த உணவுகளை தான் நான் செய்து காட்டுறது.
அதில் மிகுந்த சத்துண்டு, நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு. அதுக்காக நான் அதை செய்து காட்டுறது. இங்கே பிறந்து பிள்ளைந்த பிள்ளைகளுக்கு அதில் தெரியாது. ஆனால் அதிலே வந்து இன்னொன்று சொல்கிறார்கள், இந்த மண் சட்டியில் சமைப்பது ஒரு ஆரோக்கியம் என்று சொல்வார்கள். இன்னொன்று விறகில் சமைப்பதும் ஒரு ஆரோக்கியம். ஆனால் இங்கே விறகில் சமைக்க முடியாது. ஆனால் இந்த கேஸை வந்து ஒரு அளவுக்கு அதிகமாக கூட்ட விடக்கூடாது. அடி அப்போ தான் அந்த அடிப்பிடிக்கிறார்னு சொல்வார். அந்த அடிப்பிடிக்க விடாமல் ஒரு கணக்கிலே விட்டுக்கொண்டு சமைக்கின்றபடியாக அந்த சுவை அங்கே இங்கே போகாமல் அதுக்குள்ளே நிற்கும். மற்ற இப்போ சில பேருக்கு அப்பஞ்சுட தெரியாது, தோசை எந்த அளவில் வேக வேணும்னு தெரியாது. ஆனால் அதுகளெல்லாம் நீங்கள் குழு இப்போ செய்து காட்டுவதால் இந்த இளம் சமுதாயம் இங்கே வந்து இந்த உங்களுடைய கலையை கற்றுக்கொண்டு அவர்கள் சமைக்கவும், ஏனென்னா எந்த பெரிய டாக்டரோ இன்ஜினியராக இருந்தாலும் அவர்கள் சமைக்கவும் அந்த தன்னுடைய கணவனுக்கோ என்னுடைய தன்னுடைய உறவுகளுக்கோ தன் கையால் பரிமாறுகிறது என்பது மிகப்பெரிய சிறப்பு. அந்த வகையிலே உங்களை சந்தித்ததும் பெருமைக்குரிய விடயம். அன்பானவர்களையும் இது ஒரு ஆரோக்கியமான விடயம். அதற்கு உங்களுடைய ஆதரவையும் அன்பையும் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்ற நீங்கள் மூத்த பெரியவர்கள் இருக்கிறார்கள். ஐயா சொல்லுங்கள், அம்மா பற்றி பார்க்குறீங்கள நினைச்சிட்டு எப்படி இருக்கிறது? நல்லா அதை பார்த்து கூட மனசு சமைக்கிறாவோ பிள்ளைகள் அவைகள் எல்லாருக்கும் வேறு சாப்பாடுகள் விதிப்போம் நல்லா. இல்லை என்னென்று கேட்டால் ஐயா, இப்போ இந்திய கலையை பார்த்தீங்கன்னு கேட்டால் அவர்கள் இந்த நடிகைகள் நடிகர்களை கொண்டு வந்து காட்டி எங்களுடைய கலாச்சாரங்களை வேறு திசைக்கு கொண்டு போக பார்க்கணும். இப்போ இப்படிப்பட்ட தாய்மார்கள் வந்து நின்று கொண்டு எங்களுடைய பாரம்பரிய உணவுகள், எங்களுக்கு தேவையான உணவுகள், நாங்கள் எதை சாப்பிட்டு வந்தோம், இன்றும் 90-95 வயதிலும் கம்பு மாறி நிற்கிறார்கள். பருகரிசி, மரவழி கிழங்கு, ஒடியல் மா புட்டு, குரக்கன் புட்டு, அப்போ அதுகளெல்லாம் செய்கிறபடியா இல்லையா ஐயா? அந்த ஆரோக்கியம் கெட்டு போய்விடக்கூடாது. எங்களுடைய பிள்ளைகள் இந்த பிஜா தின்னுட்டு பிஜாஜிகள் மேலே தெரியுதுகள். அப்போ அதெல்லாம் மிக முக்கியம். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் சந்தித்துக் கொள்ளலாம். நன்றி அன்பான உறவுகளே. அண்ணா பற்றி சொல்கிறதாண்ட அருமையான ஒரு பாடகர், உண்மையாக கருத்தான பாடல்கள் பாடுவார். ஓகன மீட்டு பாடல்களை சொல்லும்போது எங்களுக்கு உள்ளம் மகிழ்கிற மாத்திரமல்ல, நாங்கள் மனந்திரும்பதற்கேற்ற காரியங்களையும் சொல்லுகிறார். உண்மையாக சில்ல அறிக்குது அண்ணாவை நேரக்கான எனக்கு மிகுந்த சந்தோஷம். அண்ணா அந்த பாடல் கேட்காதனால இல்லை. இப்ப நாங்க திருமணம் முடிஞ்சு அங்க என்ன நடந்து கொண்டிருக்கு கொண்டாட்டம். ஆனா நாங்க சுவிசுக்கு போக வேண்டி இருக்கிறபடியால் எங்களுடைய அருமை சகோதரங்கள், உறவினர்கள், சொந்தங்கள் எல்லாரையும் விட்டு நாங்கள் கடைசியாக இந்த உலக முடிக்கிறோம். எப்படி இருக்கின்றதை நீங்கள் பார்த்து உங்களோட குமலில் போடுங்க. ஓகே, சி யூ, ஸ்டே ஹாப்பி, காட் பிளஸ் யூ. ஓவா.